காரைக்கால் அருகே வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கும் முதியவரை பார்த்து பொறாமைப்பட்ட காய்கறி கடைக்காரர் முதியவர் வீட்டில் 50 சவரன் நகையை கொள்ளையடித்த வழக்கில் கைதாகியிருக்கிறார். திருநள்ளாறு அருகே உள்ள அம்பகரத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமலிங்கம். இவர் வட்டிக்கு விட்டும் சீட்டு நடத்தியும் பல ஆயிரங்களை சம்பாதித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவரை பார்த்து பொறாமைப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த காய்கறி கடைக்காரர் ஸ்ரீனிவாசன் ராமலிங்கம் வீட்டில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார். அந்த வகையில் அவரது மகன் வெங்கடேஷ் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட கும்பல் ராமலிங்கம் இல்லாத நேரத்தில் வீடு புகுந்து அவரது மனைவியான மூதாட்டி கணக்குவள்ளியை சப்பாத்தி கட்டையால் தாக்கியும் கைகால்களை கட்டி போட்டும் 50 சவரன் நகைகளை கொள்ளையடித்து தப்பினர். இது தொடர்பான புகாரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிறுவன் உட்பட 7 பேரை கைது செய்திருக்கின்றனர். திருடிய நகைகளில் தங்க நாணயம் என நினைத்து சாமி டாலரை அடகு வைக்க சென்றபோது ஒருவர் சிக்கிய நிலையில் அவரைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த கும்பலும் சிக்கியுள்ளது. அவர்களிடமிருந்து 32 சவரன் நகைகள், 5 செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ள நகைகளுடன் ஸ்ரீனிவாசன் தலைமறைவாகியிருக்கிறார். தமிழக மீனவர்கள் 5 மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீன்பிடி உபகரணங்களை பறித்துச் சென்று அட்டியுழைத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்தவர் மயில்வாகனர். இவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அப்பகுதியைச் சேர்ந்த 5 மீனவர்கள் புதன்கிழமை மீன்பிடிக்க சென்றனர். வலையை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களின் படகில் ஏறி ஆயுதங்களை காட்டி மிரட்டியதுடன் அன்பழகன் என்ற மீனவரின் தலையில் கட்டையால் தாக்கியிருக்கின்றனர். மேலும் படகிலிருந்த வலைகள், பேட்டரி, டார்ச் லைட் உள்ளிட்ட பொருட்களை பறித்து சென்று அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். தலையில் காயம்பட்ட மீனவர் அன்பழகன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கிய சம்பவம் மீனவ கிராமங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 12 தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 12 தேதி வரை இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அச்சமயம் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் வரும் 11 மற்றும் 12 தேதிகளில் நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 11 தேதி மட்டும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும், 12 தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள், புதுச்சேரியின் ஓரிரிடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரிடங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆன்லைன் ரம்மியில் 15 லட்சம் ரூபாய் இழந்த சாப்ட்வேர் நிறுவன மேலாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சாலிகிராமம் தேவராஜ் நகரைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி தனியார் சாப்ட்வேர் நிறுவனம் ஒன்றில் முதன்மை மேலாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் தனது வீட்டில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு முன்பாக தனது மகள் மற்றும் மகனுக்கு தனது இறுதி நாள் என செல்போனில் அவர் மெசேஜ் அனுப்பியதும் தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்தனர். அதில் கடந்த 3 ஆண்டுகளாக கிருஷ்ணமூர்த்தி ஆன்லைனில் ரம்மி விளையாடி வந்ததாகவும் அதில் 15 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இப்படி கண்மூடித்தனமாக காரை ஓட்டி 15 வயது சிறுவன் விபத்தை ஏற்படுத்திய நிலையில் சைக்கிளில் சென்ற சிறுவன் நூல்நிலையில் உயிர் தப்பினார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள விகாராபாத்தில் கடந்த 7 தேதி அதிகாலை சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்திருந்தன. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உரிமையாளர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது அதிகாலை நேரத்தில் தாறுமாறாக ஓடிய வெள்ளை நிற கார் ஒன்று வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் மோதி தூக்கி வீசியது தெரிய வந்தது. அப்போது அந்த வழியாக சைக்கிளில் வந்த சிறுவன் ஒருவன் இந்த விபத்தில் நூல்நிலையில் உயிர் தப்பியதும் சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. இதுகுறித்து காவல்துறையை நடத்தி விசாரணையில் காரை ஓட்டி வந்தது 15 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து காரின் உரிமையாளர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரணமாக காலமான மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த இடது முன்னணி அரசில் ஜோதிபாசுவுக்கு பிறகு 2வது முதலமைச்சராக பதவியேற்றார் பட்டாச்சாரியா.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்த இவர் 2000 முதல் 2011 வரை தொடர்ந்து 11 ஆண்டுகள் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தார். இவருக்கு பிறகு மேற்கு வங்கத்தின் ஆட்சி அதிகாரம் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வசம் சென்றது. முழுநேர அரசியலில் சேர்வதற்கு முன்பு பட்டாச்சாரியா பள்ளி ஆசிரியராக இருந்தவர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த 80 வயது புத்ததேவ் பட்டாச்சாரியா கொல்கத்தாவில் உள்ள தனது வீட்டில் காலமானார். இதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முகமது சலீம் உறுதி செய்தார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் வெள்ளிக்கிழமையன்று இறுதிச் சடங்குகள் நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் ஏடிஎம்களில் பணம் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். வங்கதேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடு நடைமுறையை எதிர்த்து பல்வேறு மாணவர் சங்கங்கள் கடந்த ஜூலில் போராட்டத்தை தொடங்கின. இது நாடு முழுவதும் பெரும் கலவரமாக மாறியதால் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது. ஆனாலும் பல்வேறு இடங்களில் வன்முறை சம்பவங்கள் குறையாத நிலையில் பணமின்றி பல வங்கிகளின் ஏடிஎம் இயந்திரங்கள் காலியாக உள்ளன. இதனால் அன்றாட தேவைகளுக்கு அல்லல் படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வன்முறை சம்பவங்களால் சூறையாடப்பட்டதை தடுக்க பல வங்கிகள் வங்கதேசத்தில் மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏடிஎம்களுக்கு பணத்தை எடுத்து செல்வதற்கு பாதுகாப்பு தரும் காவலர்கள் பலரும் சொந்த பாதுகாப்பு கருதி பணிக்கு வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் வங்கிகளில் போதிய பணம் இருந்தும் அவற்றை ஏடிஎம்களுக்கு கொண்டு சேர்க்க முடியவில்லை என்பது வங்கி ஊழியர்களின் விளக்கமாக உள்ளது. வங்கி கிளைகளில் அமைக்கப்பட்டுள்ள ஏடிஎம் இயந்திரங்களில் எந்த பணத்தட்டுப்பாடும் இல்லை என்றும் தொலைதூர ஏடிஎம்களே இதுபோன்ற சிக்கல்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளன. கோவை மாவட்டம் வெள்ளலூர் குளக்கரையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள பட்டாம்பூச்சி பூங்காவின் வண்ணமயமான காட்சிகளை இவை. 90 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வெள்ளலூர் குளம் 2017 தூர்வாரப்பட்டு குளக்கரையை ஒட்டிய பகுதிகளில் மரங்கள் விளக்கப்பட்டது. தற்போது இந்த குளக்கரையில் 300 மீட்டர் அளவிற்கு பட்டாம்பூச்சி பூங்கா அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 103 வகையிலான பட்டாம்பூச்சிகள் ஆவணப்படுத்தப்பட்டு 18 அடி உயரத்தில் பட்டாம்பூச்சி முகப்பும் அமைக்கப்பட்டுள்ளது. பட்டாம்பூச்சிகளை பற்றிய குறிப்புகளும் பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. இருக்கு கோவைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஏன்னா இங்கே அவ்வளவா, இது ஒரு தொழில் நகரம், இங்கே வந்து கலைகள் அறிவியல் இதுக்கெல்லாம் ரொம்ப இடங்கள் குறைவு இருக்கிறதுல பொதுமக்களும் வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து இது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளையோட நம்ம பார்க்குற பட்டர்ஃப்ளை தான், ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்கான முழு பூங்காவாக வச்சுருக்காங்க. இதில் எத்தனையோ பட்டர்ஃப்ளை வந்து இவங்க பார்க்க முடியாத காரணத்தினால இதாக இருக்குது, ஆனால் இவங்க அதுக்கு வந்து உயிர் கொடுத்த மாதிரி இந்த பூங்காவை இதுக்காக உருவாக்கியிருக்காங்க. பட்டாம்பூச்சி பூங்காவில் 200 வகையிலான பூச்செடிகள் மற்றும் 270 மர வகைகளும் உள்ளன. முல்லைப் பெரியாறு அணையால் ஏற்பட உள்ள பேரிடரை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்ஸ்டாகிராமில் நடக்கக்கூடிய கையெழுத்து இயக்கத்தில் நடிகை அமலாபால் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பை காரணம் காட்டி அங்கு புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரளா வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இதற்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. இது தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் முல்லைப் பெரியாறு அணையால் ஏற்பட உள்ள பேரிடரில் இருந்து கேரளாவை பாதுகாக்க வேண்டும் என்ற கையெழுத்து இயக்கத்தை இன்ஸ்டாகிராமில் ஒரு இயக்கம் தீவிரப்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலமாக 15 லட்சம் ஆன்லைன் கையெழுத்துக்களை பெற்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்புவதை இந்த இயக்கம் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. கடந்த 2018 ஜூன் மாதம் தொடங்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய இந்த இயக்கத்தில் இதுவரை 13 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஆதரவு அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தானும் பங்கெடுத்திருப்பதாக அமலாபால் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பதிவிட்டுள்ளனர். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் 6.5% நீடிக்கும் என்று கூறினார். It decided by a majority of 4:2 members to keep the policy repo rate unchanged at 6.5%. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 4.8% நிலையாக இருந்த பணவீக்கம் ஜூன் மாதத்தில் 5.1% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். For 2024-25, that is for the current year, is projected at 7.2%. 2023 பிப்ரவரி முதல் தற்போது வரை 9வது முறையாக கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வீடு வாகனங்களுக்கான கடன்களின் வட்டி உயராது. சுமார் 5 கிலோ எடை கொண்ட இந்த தங்கக்கட்டைகள் இலங்கை கடலில் இருந்து மீட்கப்பட்டவை.
இலங்கையின் கல்பிட்டி தோராயடி கலப்பில் அந்நாட்டு கடற்படையின் SLNS விஜயா என்ற ரோந்து கப்பல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது. அப்போது அந்த பகுதியில் வந்து கொண்டிருந்த ஃபைபர் படகு கடற்படை கப்பலை பார்த்ததும் உடனடியாக திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த கடற்படையினர் அந்த ஃபைபர் படகை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது அதில் இருந்த ஒருவர் கருப்பு நிற பை ஒன்றை கடலில் தூக்கி வீசிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இலங்கை கடற்படை கப்பலில் இருந்த நீச்சல் வீரர்கள் அந்த இடத்தில் கடலில் குதித்து தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது கருப்பு நிற பை கண்டெடுக்கப்பட்டது. அதில் சுமார் 11 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ 740 கிராம் எடை கொண்ட தங்கக்கட்டிகள் இருப்பது தெரிய வந்தது. அந்த தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்த கடற்படையினர் தங்கத்தை வீசி சென்ற படகை பறிமுதல் செய்தனர். படகில் வந்த அந்த நபரையும் தேடி வருகின்றனர். இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த தங்கம் கடத்தப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. காரைக்கால் அருகே வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கும் முதியவரை பார்த்து பொறாமைப்பட்ட காய்கறி கடைக்காரர் முதியவர் வீட்டில் 50 சவரன் நகையை கொள்ளையடித்த வழக்கில் கைதாகியிருக்கிறார். திருநள்ளாறு அருகே உள்ள அம்பகரத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமலிங்கம். இவர் வட்டிக்கு விட்டும் சீட்டு நடத்தியும் பல ஆயிரங்களை சம்பாதித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவரை பார்த்து பொறாமைப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த காய்கறி கடைக்காரர் ஸ்ரீனிவாசன் ராமலிங்கம் வீட்டில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார். அந்த வகையில் அவரது மகன் வெங்கடேஷ் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட கும்பல் ராமலிங்கம் இல்லாத நேரத்தில் வீடு புகுந்து அவரது மனைவியான மூதாட்டி கணக்குவள்ளியை சப்பாத்தி கட்டையால் தாக்கியும் கை கால்களை கட்டி போட்டும் 50 சவரன் நகைகளை கொள்ளையடித்து தப்பினர். இது தொடர்பான புகாரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிறுவன் உட்பட 7 பேரை கைது செய்திருக்கின்றனர். திருடிய நகைகளில் தங்க நாணயம் என நினைத்து சாமி டாலரை அடகு வைக்க சென்றபோது ஒருவர் சிக்கிய நிலையில் அவரை தொடர்ந்து ஒட்டுமொத்த கும்பலும் சிக்கியுள்ளது. அவர்களிடமிருந்து 32 சவரன் நகைகள், 5 செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ள நகைகளுடன் ஸ்ரீனிவாசன் தலைமறைவாகியிருக்கிறார்.